காஞ்சிபுரத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி மண் பானைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பானைகளை தயார் செய்து விற்பதற்காக காத்திருக்கும் காஞ்சிபுரம் மண்பாண்ட தொழிலாளர்கள் பாரம்பரியத்தை மறக்காமல் மண்பானையில் பொங்கல் வைத்து வாழ்வாதாரத்தை காத்திட கோரிக்கை. தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை கிராமங்களில் தொடங்கி நகர்ப்புறம் வரை வெகு விமர்சையாக அனைவரும் கொண்டாடி மகிழ்வது வழக்கம். தமிழர்களின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்தும் விதமாக பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையின் போது பச்சரிசி வெல்லம் நெய் சேர்த்து மண்பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படையலிட்டு விமர்சையாக உறவினர்களுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது தமிழர்களின் மரபு ஆகும். பொங்கல் பண்டிகைக்கு சில நாட்களே உள்ள நிலையில் காஞ்சிபுரத்தில் உள்ள திருக்காளிமேடு பகுதியில் பொங்கல் வைக்க பயன்படுத்தப்படும் மண்பானைகள் தயாரிக்கும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏரிகளில் இருந்து மண்ணை கொண்டு வந்து பக்குவப்படுத்தி பிசைந்து துருவை என்னும் மண்பானை செய்யும் இயந்திரத்தில் வைத்து சுற்றி மண்பானைகளை வடிவமைக்கின்றனர். பின்னர் அதனை 3 மணி நேரம் நிழலில் காய வைத்து சூளையில் அடுக்கி சுட்டெடுத்து மண்பானைகளை தயாரிக்கின்றனர். சூளையில் சுட்ட பானைகளுக்கு வர்ணம் தீட்டி காஞ்சிபுரம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் மற்ற மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கின்றனர். மண்பாண்ட தொழிலாளர்களின் முக்கிய வாழ்வாதாரமாக இந்த மண்பானை செய்யும் தொழில் உள்ளது. வருடம் முழுவதும் இவர்கள் மண்பானைகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டாலும் விநாயக சதுர்த்தி கார்த்திகை தீபம் பொங்கல் பண்டிகை போன்ற பண்டிகை காலங்களில் தான் ஓரளவு வருமானம் கிடைக்கிறதாம். இந்த பண்டிகை நாட்களில் கடினமாக உழைத்து தங்களின் வாழ்வாதாரத்தை காத்து வருவதாக தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் தற்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மண் பானைகளை தயார் செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நவீன காலத்தில் பொங்கலை சில்வர் பித்தளை அலுமினியம் ஏன் குக்கரில் கூட ஒரு சிலர் வைக்கின்றனர். இதனால் பாரம்பரிய முறை மாறி மண் பானைகளுக்கான தேவை குறைந்துள்ளது. இதன் காரணமாக மண்பாண்ட தொழிலை நம்பி இருக்கும் ஏராளமான தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வரக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் தமிழர்களின் பண்டிகையான பொங்கல் திருநாளில் பாரம்பரியத்தை மறக்காமல் மண்பாண்ட தொழிலாளர்கள் செய்து வைத்துள்ள மண்பானைகளை வாங்கி பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து கொண்டாடி மண்பாண்ட விற்பனையையும் அதிகரித்து தங்கள் வாழ்வாதாரத்தையும் காத்திட வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். என்னுடைய பேர் மோகன். நான் திருக்கல்மேட்டை இருக்கேன். 20 வருஷமாக மண்பானை தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த தொழில் உற்பத்தி செய்யறதுக்கு நாங்கள் எப்பவுமே ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் மண் களிமண் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மழையில் ஏரி கரையில் எல்லா இடத்துலையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தண்ணி சேர்ந்ததுனால எங்களால் களிமண் எடுத்துட்டு வரவே முடியல. நாங்கள் மாட்டு வண்டியில் முதல்ல எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் இப்போ வந்து 2-வீலரில் தேடி தேடி போய் எடுக்கிறதா இருக்குது. கோணி பையில் கட்டி எடுத்து எடுத்தால் ரொம்ப சிரமப்பட்டு தான் இப்போதைக்கு இந்த தொழிலை நாங்கள் செய்யறதுதான் இருக்குது. அது கொஞ்சம் எங்களுக்கு களிமண் கிடைக்கிறது கொஞ்சம் சுலபமாக வழி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் தொழிலாளர்களுக்கும் வருமானத்துக்கும் கொஞ்சம் வழி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நான் என்னுடைய அபிப்பிராயம் இது. சில பேர் வந்து சில்வர் பாத்திரம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் வந்து காலங்காலமாக வந்து பொங்கல் செய்யறதுக்குன்னு சட்டி பானை எடுக்கிறவங்க எங்களை தேடியே வந்து எடுத்துகிட்டு போவாங்க எப்போவுமே. அது வருஷா வருஷம் நாங்களும் அவங்களுக்காகவே எடுத்து வைப்போம். இவங்க வீட்டிலேருந்து வருவாங்க அவங்க வீட்டிலேருந்து வருவாங்கன்ட்டு அது முறைப்படி தான் எடுத்துகிட்டு போதான் போகிறாங்க. ஆனால் இப்போதைக்கு புதுசு புதுசாக வரவங்க பாத்திரத்தில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் பொதுமக்களுக்கு வேண்டி சட்டி பானை செஞ்சு வச்சுருக்கோம். அவங்களோட எப்போனாலும் வந்து எடுத்துக்கலாம். பொங்கல் டைமில் இது வந்து எப்போவுமே நாங்கள் இதுவாக தான் பண்ணி கொடுத்துருங்க. அவங்களுக்காக தான் செஞ்சு வச்சுருக்கோம். இது காலங்காலமாக பொங்கலில் வந்து சட்டி பானை தான் வைக்கணும்னு அவங்க வந்து எடுத்தால் தான் எதுவாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எங்கக்கிட்ட வந்து சட்டி பானை எடுக்கணும்னு சொல்லிட்டு. என் பேர் அல்லி. நாங்கள் திருக்கால்மேட்டில் இருக்கிறோம். உடையாட்டூரில் இருக்கிறோம். போன வருஷம் வந்து கொரோனாவே இருந்தாலும் ஓரளவுக்கு இருந்தது. இந்த வாட்டி மழை வந்து அங்கங்கே வெள்ளம் தேங்கிட்டு எங்களுக்கு பானை சட்டி செய்கிறதுக்கோசம் மண் கிடையாது. அதனால் கஷ்டம். இருந்தாலும் பொதுமக்கள் வாங்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் எல்லாம் வாங்கி செய்கிறோம். அதனால் சிலர் என்ன பண்ணுறாங்க, போய் அலுமினியம் பாத்திரம் சிலவர் பாத்திரம்னு வாங்கி அதெல்லாம் செய்கிறாங்க. அதனால் எங்களுக்கு வியாபாரத்தை வந்து பற்றாக்குறையாக இருக்குது. நாங்களும் பொதுமக்களை நம்பி தானே இந்த தொழிலுக்கு ஈடுபடுறோம். எங்களுக்கு அது வந்து இந்த வாட்டி கொஞ்சம் இதுவாக கொடுக்கணும். அதுக்கு தான் பார்க்குறேன். நாங்கள் பொது மக்களை நம்பி தான் இந்த தொழிலே இறங்குறோம். நீங்கள் ஊக்கம் கொடுத்தா தான் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த தொழில் சேர்க்கணும் ஒரு ஆர்வம் வரும். நீங்களே இது எங்களுக்கு ஊக்கம் கொடுக்கலன்னா அப்புறம் நாங்கள் எது உங்களை நம்பி பழப்பு நடத்துகிறோங்க. நாங்கள் அந்த பழப்புக்கு நீங்கள் வழி கொடுக்கறது தான் ஒரு பொதுமக்கள். நீங்களே எங்களை பாதிக்கப்பட்டால் நாங்கள் எங்கே போகிறது?
உங்களை நம்பி இந்த தொழில் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஒத்தாசி கொடுத்தாதான் நாங்கள் இதை திரு பாரம்பரியமாக இதை நாங்கள் செஞ்சுக்கினே இருக்கிறோம். சிலவர் பாத்திரம் அந்த பாத்திரன்றதில்ல, இதுதான் காலங்காலமாக நம்மளுக்கு பழக்க வழக்கங்கள். இதை மாறக்கூடாதுன்னு நாங்களும் இந்த தொழில் செய்கிறோம். விடக்கூடாது, நீட்டு எதுவும் மறக்கக்கூடாதுன்றதான் பாரம்பரியம். எங்ககிட்ட மண்பானை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் பொங்கல் வைக்கணும், அதை தான் உங்களோட வேண்டுகோளாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.